ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பஜனை கோயிலில் இருக்கும். உள்ளே வந்து எங்கள் பெருமாள் ரொம்ப திருப்பதி பெருமாள் மாதிரி இருப்பார். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இவர் தான் இந்த கோயிலோட தேஜ அங்கிள் ஐயர். இவர்கிட்ட இப்ப பெருமாளை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சு கத்துக்கலாம். நமஸ்காரம். தஸ்மை சமஸ்த வேதார்த்த தேவிகண சேனமஹ நாராயண பிதாயஸ்ய மாதாஸ்ய பிரியா துர்காய முனைய புத்ரா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அனைத்து யூடியூப் மொழியா பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு வழிபார்க்கப்பட்டுள்ள இந்த கேத்திரத்திலே விசேஷமான முறையிலே பல்லாண்டு காலமாக பஜனை கோயிலாக எழுந்திருக்கக்கூடிய சித்திரப்பட ரூபமாக இருக்கக்கூடிய ருக்மணி சத்யபாமா சபையில் ஸ்ரீ வேணுகோபால சுவாமியானது பக்தர்களின் பேரனுகிரகத்தாக விசேஷமாக புதுப்பிக்கப்பட்டு விசேஷமான கிருஷ்ண விக்கிரகங்கள் ஸ்ரீ வைகார்ணச பகவத் சாஸ்திர ஆகம முறை ரீதியாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு சில மாதங்களே ஆன நேரத்தில் பக்தர்களின் அனுகிரகத்திற்காகவும் பக்தர்கள் அனுகிரகம் பெற வேண்டும் என்பதற்காகவும் கலு வேங்கடநாயக்கா என்று சொல்லப்படக்கூடிய கலியுகத்திலே கண்கண் தெய்வமாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீ திருவேங்கடமுடியான் அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியானை இங்கு பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க விசேஷமான முறையை எழுந்துள்ள செய்து வைகால சாகவ ரீதியாக திருவாராதனங்கள் கண்டுள்ள போதிலும் இன்று விசேஷமான முறையிலே ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயிலாளர் மணிப்பாக்கத்தில் அமைந்துள்ளது. சகாய ஸ்ரீ அலவேல் மங்கா தாயாரும் எழுந்திருந்துள்ளார். அதைத் தொடர்ந்து ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நம்மாழ்வார் ராமானுஜர் பணவாள மாமுனிகள் ஆச்சாரியர்கள் எழுந்திருக்கிறார். இத்திருக்கோயிலே வெங்கடேசமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி என்று சொல்லப்படக்கூடிய வாக்கத்திற்கிறங்க வெங்கடேசன் போட்டு கொடுக்கக்கூடிய தெய்வமில்லை. அப்பேற்பட்ட கலியுகத்திலே கண்கண்டு தெய்வமான வெங்கடேஸ்வர பெருமாள் நமது திருக்கோயிலில் இருக்கிறார். அனைவரும் சேவிக்கும் பாக்கியத்தை பெற்று அனைவரும் லோகாசமஸ்தா சுகம போகிறது என்று அனைவரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி. எங்கள் கோவில் பெருமாள் திருப்பதி பெருமாள் மாதிரி இருக்காருல்ல, இவர் தான் கருடர். எங்கள் கோவில் தாயா பக்கத்தில் இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து கிருஷ்ணரை பார்க்க போகிறோம். இவர் தான் எங்களோட கிருஷ்ணர். அவங்க பக்கத்தில் அவங்களோட வாய்ஸ் இருக்காங்க. அப்புறம் இது வந்து உற்சவர், பெருமாளோட உற்சவர். இப்போ நம்ம இந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம். பிரகாரத்தை சுற்றி வர்றது இப்படி தான் வரணும். அழகாக அழிஞ்சு சுற்றி பார்த்துடலாம். இங்கதான் ஆழ்வார்கள். அவங்களோட நேம் போர்டிங்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இவர் எங்கள் கோயில் இன்சார்ஜ், எங்கள் தாத்தா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆஞ்சநேயர். அழகாக இருப்பார் ஆஞ்சநேயர். அழகாக எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் நம்ம விநாயகர் பார்க்க போகிறோம். தும்பிக்கையாழ்வார். எங்கள் கோவில் ப்ளாக் அவ்வளோதான். எங்கள் கோவிலில் நீங்கள் நல்லா சுற்றி பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேணா நீங்களும் இந்த கோவிலுக்கு வரலாம். இங்கே வந்து பஜனை கோயில் டெர்மினஸ் அண்ட் இருக்கு. டெர்மினஸில் வந்து போர்டு போட்டிருக்காங்க. அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தாலே கோவில் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடங்க அனன்யா வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.